வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நான் உங்கள் பிரேம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினமணி செய்தித்தாள் தான். வியாழக்கிழமை 13 அக்டோபர் 2022 முக்கியமான செய்திகளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், சரிங்களா? சமையல் எரிவாயு இழப்பீட்டு மானியம், எண்ணெய் நிறுவனங்களுக்கு ₹22,000 கோடி வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான செய்தி, வடகிழக்கு மாநிலங்களுக்கு ₹6,200 கோடியில் புதிய திட்டம், சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான். அடுத்து பாருங்க, எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் விருது கவிஞர் சிற்பி தேர்வு செய்யப்பட்டுள்ளார், சரிங்களா? அடுத்து நம்ம எப்பவும் போல திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறள் எண் 878, அதிகாரம் பார்த்தீங்கன்னா பகை திறம் தெரிதல், சரிங்களா? வகை அறிந்து தற்செய்து தற்காப்பாயும் பகைவர் கண்பட்ட செருக்கு, சரிங்களா? செய்யும் வகையை அறிந்து தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு தற்காப்பு தேடிக்கொண்டால் பகைவரிடத்தில் ஏற்பட்ட செருக்கு தானாகவே அழியும், சரிங்களா? நம்ம செய்யக்கூடிய வகையை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அதற்கு நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதன் பிறகு அதற்கான தற்காப்பை தேடிக்கொண்டால் எதிரி பகைவற்றக்கூடிய செருக்கு தன்னால் அழிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. யாரு? திருவள்ளுவர், சரிங்களா? அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான செய்தி, குட்டி காவலர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த ஆண்டுகளுக்கான அரசு விடுமுறை சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த வருஷம் நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவோம். ஸோ அடுத்த ஆண்டு 23 நாட்கள் பண்டிகை கால அரசு விடுமுறைய அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. நம்ம நேற்று பார்த்த விஷயம் தான், பொருளாதாரத்துல பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை, இந்திய ரிசர்வ் வங்கிக்கு IMF பாராட்டு. இது நம்ம நேத்தே பார்த்துருந்தோம், ஓகேங்களா? அடுத்த பட்ஜெட் பொருளாதார வளர்ச்சி பணவீக்க குறைப்புக்கு முக்கியத்துவம், மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாரமன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, ரொம்ப குட்டி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, குவைத்துக்கான புதிய இந்திய தூதர் நியமனம், ஆதர்ஸ் வைகா, சரிங்களா? வளைகுடா நாடுகள் ஒன்றான குவைத் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக வெளியுறவு பணி மூத்த அதிகாரி ஆதர்ஸ் வைகா புதன்கிழமை நியமிக்கப்பட்டுள்ளார், சரிங்களா? அடுத்து பாருங்க, மிக் 29K போர் விமானம் விழுந்து நொறுங்கியது. இது பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்ய தயாரிப்பு, இது அடிக்கடி பழுதுக்குள்ள ஆயிட்டே இருக்கு, ஆனா விமானி தப்பிச்சிருக்காங்க, சரிங்களா? அதிர்ஷ்டவசமாக விமானி உயிர் தப்பினார். இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி விபத்துல சிக்கி வரக்கூடிய ஒரு போர் விமானம் தான் இது. அடுத்து பாருங்க, சர்வீசஸ் சாம்பியன் தமிழகம் 5வது இடம். அடுத்து முக்கியமான இது பாருங்க, ரஷ்யா ஒரு நடவடிக்கை எடுத்துக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் மெட்டா நிறுவனத்தை இணைத்துள்ளார்கள், சரிங்களா? மெட்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுடைய மதர் ஆர்கனைசேஷன் தான் மெட்டா, சரிங்களா? அடுத்து பாருங்க, முதல்வர் அவர்கள் வெளியிட்ட தனி இதழ் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான தனி இதழ்களை மாண்புமிகு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மரியாதைக்கு அமைச்சர் பொன்முடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 1900 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உரிய தகுதி இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திருவாரூரில் திருடப்பட்ட சிலைகள் அமெரிக்காவில் மிக்க ஆவணங்கள் அனுப்பி, இது நமக்கு யூனிட் 8 கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக், சரிங்களா? ப்ரிலிமினரி குரூப் 1 யூனிட் 8 கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விடுக்கோங்க. அப்பதான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்க ப்ரொஃபைல ரெக்கமெண்ட் ஆகும். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.